அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஐயனடார் ஜானகி அம்பாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 149. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளையைச் சார்ந்த செல்லம்மாள் மகளிர் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரி முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே புத்தொழி பயிற்சியில் கலந்து கொண்டோம். அப்பொழுது முனைவர் விமலா அவர்களை நாங்கள் இணைய வழியாக சந்தித்துக் கொண்டோம். அந்த நிகழ்வே இணைய வழியிலான ஒரு நிகழ்வு. அப்பொழுது அவர்கள் பேசக்கூடிய அந்த தன்மை எப்பொழுதுமே ஒரு விவாத திறன் மிகுந்த கருத்தாளம் மிகுந்த ஒரு சிந்தனையோடு அவர்கள் எப்பொழுதுமே அந்த நிகழ்விலே பேசியதை நாங்கள் கேட்டோம். கல்லூரி சார்ந்த ஒரு இணைய வழி நிகழ்விலும் 75வது சுதந்திர தின நிகழ்வினை முன்னிட்டு நாம் நிகழ்த்திய ஒரு நிகழ்விலும் அம்மா அவர்கள் பேசியிருக்கின்றார்கள். பல நாட்களாக ஒரு 6 மாதமாக அவரிடம் ஒரு முறையாவது எங்கள் நூல் வாசிக்கும் முன்றத்திற்கு வர வேண்டும், ஒரு நூல் குறித்து பேச வேண்டும் என்ற ஒரு பெரிய விண்ணப்பத்தை வைத்தேன். அதன் அடிப்படையிலே இன்று அவர்கள் நம்மிடையே மகிழ்ச்சி அளிக்கிறது. முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்கள் தன்னுடைய இளநிலை முதுநிலை தமிழ் சார்ந்த பட்டப்படிப்பினை சென்னை பல்கலைக்கழகத்திலே பயிற்றிருக்கின்றார். முனைவர் பட்ட ஆய்வினை சென்னையில் இருக்கக்கூடிய மாநில கல்லூரியிலே நிறைவு செய்திருக்கின்றார். நாடகம் எனும் பொறுமையிலே அவருடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு என்பது அமைந்திருக்கின்றது. 17 ஆண்டுகால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர், பல்வேறு கல்லூரிகளிலே பணியாற்றி இருக்கின்றார். 2014 முதலாக செல்லம்மாள் மகளிர் கல்லூரி தலைவராக பணியாற்றி வருகின்றார். அவருடைய அந்த சுய விவர குறிப்பினை பார்த்தால் மிக பெரிய பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், கட்டுரையாளர், ஊடக பேச்சாளர், பன்முகத்தன்மையிலே அவருடைய ஆளுமை விரிந்து கொண்டே செல்கிறது. தினமணியினுடைய நடுப்பக்க கட்டுரையிலே எழுதியிருக்கிறார். எனக்கு அது மிகவும் ஈர்த்தது. பல இதழ்களில் எழுதியிருந்தா கூட தினமணியினுடைய நடுப்பக்க கட்டுரையிலே எழுதுவதற்கு நல்ல தமிழும் சிந்தனை கருத்து சிந்தனையும் மையமாக இருக்க வேண்டும். எனவே நல்ல சிந்தனை ஆழம் மிகுந்த ஒரு பெண்மணி. பெண்மை வாழ்க வென்று கூத்திடுவோமடா என்று பாரதி சொன்னதற்கேற்ப ஊடகங்களிலே தன்னுடைய பலவிதமான பங்களிப்பினை செய்திருக்க, கண் டிவி, ஜெயா டிவி, கலைஞர் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, ஜி தொலைக்காட்சி, பொதிகை போன்ற பல்வேறு ஊடகங்களிலே பட்டிமன்றங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்றார். இந்திய வானொலியிலே பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக தமிழமுதம் என்ற நிகழ்வினை 90 வாரங்கள் தொடர்ச்சியாக அந்த நிகழ்விலே பேசியிருக்கின்றார். மாலை முரசு தொலைக்காட்சியிலே 200 நாட்கள் தொடர்ச்சியாக பெண்ணின் பெருந்தக்க யாவுல என்ற தலைப்பிலே பேசியிருக்கிறார். அம்மையார் அவர்கள் ஒரு வலையொலியினையும் தொடர்ச்சியாக வலையொலி மூலமாகவும் தன்னுடைய பேச்சினை பதிவு செய்து வருகிறார். அது அவருடைய சொந்த வலையொலி, கற்க கசடர என்ற அந்த வலையொலியின் பெயர் என்று கற்க என்பது அந்த வலையொலியினுடைய பெயர். தொடர்ச்சியாக ஒரு 5 நிமிடங்கள் அல்லது 2 நிமிடங்கள் அந்த வலையொலியில ஏதாவது ஒரு செய்தியை பதிவிட்டுக் கொண்டே இருப்பார். அந்த செய்தி நமக்கு ஏதாவது ஒரு சிந்தனையை தந்து கொண்டே இருக்கும். எனவே தொடர்ச்சியாக வலையொலியிலும் தன்னுடைய பதிவினையிட்டு தமிழ் சார்ந்தும் சமூகம் சார்ந்தும் இயங்கக்கூடிய நல்லதொரு ஆளுமை. குவைத், துபாய் போன்ற வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்த பெருமைக்குரியவர். இன்று அம்மையார் அவர்கள் சுபவி அவர்களினுடைய ஒன்றே சொல் நன்றே சொல் என்ற நூலினை குறித்து பேச வருகின்றார்கள். சுபவி அவர்கள் பகுத்தறிவு சிந்தனைவாதி, நல்ல தமிழ் சிந்தனையாளர். எனவே அவருடைய நூலை எடுத்துக்கொண்டு இன்று நம்மிடையே நூல் கருத்துரை வழங்க வருகின்றிருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. வருக முனைவர் விமலா அண்ணாதுரை அவர்களே, உங்களை எங்கள் தமிழ்துறை சார்பாக பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளை செல்லம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவர் முனைவர் பா விமலா அண்ணாதுரை அம்மா அவர்கள் சுப வீரபாண்டியன் அவர்களின் ஒன்றே சொல் நன்றே சொல் என்ற நூல் குறித்து கருத்துரை வழங்க உள்ளார். அவர்களை கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம். கிட்டத்தட்ட 149வது நூல் இது. 149 நூல்களை இந்த தமிழ் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரியின் தாளாளர், முதல்வர், தமிழ்துறை தலைவர் முனைவர் சிவனேசன் உள்ளிட்ட அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வினை
மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் நா அருள்மொழி அவர்கள். அவங்க சொன்னது மாதிரி நாங்கள் அந்த புத்தொழி பயிற்சியில் இணைய வழியில் தான் சந்திச்சுக்கிட்டோம். அது அந்த சந்திப்பிலேயே நிறைய இவ்வளவு செய்திகளை அவங்க என்னை பற்றி பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றியை சொல்லி அடுத்ததாக முனைவர் கா வினோத் அவர்கள் மற்றும் தமிழரசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி இந்த இணைய வழியில் இணைந்திருக்கக்கூடிய பேராசிரியர்கள் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை சொல்லி, ஏன்னா இது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நூல் ஒரு திருக்குறளுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் பத்தாது. ஒரே ஒரு திருக்குறள் சொன்னனாலே எனக்கு 1 மணி நேரம் தேவைப்படும். சுபவி ஐயாவுடைய நூலை பற்றி பேசுறதுக்கு அதாவது சுருங்க சொல்லிட்டு மீதியை நீங்கள் வாசிக்கணும். அதுக்காக தான் இந்த வாசிப்பு முற்றம்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, இது நாங்கள் பாடம் நடத்துகிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. சொல்லி சொல்லாமல் செல்வது தான் நூல் வாசிப்பு முற்றம். அதை சொல்லி நீங்கள் அடுத்த ஆர்வத்தோட அந்த நூல் எங்கே இருக்குன்னு தேடி நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ ஒரு கல்லூரியில் முடிந்து வந்து கூட இந்த நிகழ்வை உங்களுக்காக இந்த பேராசிரியர்கள் ஒருங்கிணைக்கிறாங்கன்னா என்ன பொருள்? என் பிள்ளைங்க ஏதாவது ஒரு நூலை வாசிக்கணும். படிப்பை தாண்டிய வாசிப்புங்கிறது முக்கியம். நீ எந்த மொழியில ஒன்னா வாசிங்க, தமிழ்ல தான் வாசிக்கணும், இலக்கியத்தை தான் வாசிக்கணும்னு எந்த ஒரு இதுக்கு ஒரு எல்லையும் கிடையாது. வாசிப்பது வாசிக்கிறது தான். ரீடிங் இஸ் ஆல்வேஸ் ரீடிங், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த சுபவி ஐயாவினுடைய நூல், அவரு April 1952 காரைக்குடியில பிறந்தவர், திராவிட சிந்தனைகளுடையவர். நான் படித்த பச்சைப்பன் கல்லூரியில தான் ஐயா எனக்கு முன்னோடியாக படித்தவர். கிட்டத்தட்ட ஒரு 21 ஆண்டுகள் ஆசிரியராக பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்று திராவிட இயக்க சிந்தனைகளையும் தமிழ் சமூகத்திற்கான சில பகுத்தறிவு சிந்தனைகளையும் பரப்பி வருபவர். அந்த வகையில அவர் எழுதிய நூல்கள்ல இந்த ஒன்றே சொல் நன்றே சொல்லுங்கிற இந்த நூல் பாத்தீங்கன்னா 6 தொகுதியா அவர் வெளியிட்டிருக்கார். உண்மையிலேயே ஏன் நம்ம இந்த நூலை வாசிக்கணும்? இதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா வாழ்த்துறை மறைந்த முதல்வர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருப்பார். இத இந்த புத்தகத்தில் 6 தொகுதியிலுமே வந்த செய்திகளை நீங்க காணொலியில கலைஞர் தொலைக்காட்சி காணொலியில அவர் பேசி இருப்பதன் மூலமும் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். வாசிக்கிற பழக்கம் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக, ஏன்னா கேட்பதை காட்டிலும் வாசிக்கிற போது ஒரு உணர்வு வருது பாருங்க, அது வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு உணர்வு. அப்படி பார்க்கிற போது இந்த நூல்ல கிட்டத்தட்ட ஒரு 33 கட்டுரைகள் இருக்கு. அந்த கட்டுரைகள் வழியாக அவர் என்ன சொல்ல வர, எல்லா செய்திகளையும் திராவிட இயக்க சிந்தனைகளை தாண்டி ஐயா விவேகானந்தர் பற்றிய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார், வள்ளலார் பற்றிய ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். அப்ப என்ன நம்ம நினைக்கிறோம் இந்த நூலை படிக்கிற போது? எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எல்லா நல்ல சிந்தனைகளையும் தமிழ் சமூகத்தை சென்றடைய வேண்டும் என்ற ஒரு சிந்தனை ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட கருத்தையும் தாண்டி சில சிந்தனைகளை விதைக்க வேண்டும் என்பது எழுத்தாளனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்கணும். அதை ஐயா நிறைவு செய்திருக்கிறார். இந்த 33 கட்டுரைகளையும் என்னால சொல்லணும்னா அதுக்கு இன்னும் ஒரு அடுத்தடுத்த வாரங்கள்ல தொடர் 1, தொடர் 2, பாகம் 1, பாகம் 2 ஓடிட்டு போனோம். அதனால சில முக்கியமான கட்டுரைகளை நான் சொல்லணும். இதுல எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, கிறிஸ்மஸ் கதை அப்படின்னு ஒரு கதையில இருந்து ஆரம்பிக்கிறார். என்னன்னா, ஒரு கிறிஸ்மஸ் காலகட்டங்கள்ல இது ஒரு பெண் என்ன பண்றா, ஒரு 2 குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா, வறுமையில இருக்கிறவங்க எவ்வளவு பேர் கொண்டாடினாலும் எப்பவுமே பாருங்க, ஒரு இடங்கள்ல இன்பம் இருக்கும், ஒரு இடங்கள்ல துன்பம் இருக்கும்ங்கிறதா வாழ்வியல் நியதின்னு சொல்றோம். ஆனா ஒரே இடங்கள்ல ஒரு இடம் கொண்டாட்டமா இருக்கு, ஒரு இடத்துல திண்டாட்டமாக 2 குழந்தைகள் இருக்கு. அவர்களினுடைய என்ன ஓட்டம் இந்த இன்பத்தை நுகர வேண்டும்ங்கிறதுக்காக எப்படி எல்லாம் மாறுது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டத்தோட இருக்கக்கூடிய ஒரு கவிதையினுடைய ஒரு கதையினுடைய மொழிபெயர்ப்பு இது. அதுல அவர் சொல்லியிருப்பாரு, கடைசியா அந்த 2 குழந்தைகள் எல்லாமே முடிச்சு எங்கெங்கயோ தேடி கண்டுபிடிச்சு கிறிஸ்துமஸுக்கான சாப்பாட்டை அவங்க சாப்பிட்டுறாங்க. இது சின்ன ஒரு தீம் தான், பெருசா நான் சொல்ல போல. 2 குழந்தைகளுக்கு பசியா இருக்கு, உலகமே கிறிஸ்துமஸை கொண்டாடி கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு கிடைக்கல, எப்படியோ வாங்கிட்டாங்க. அப்ப அவன் சொல்றான், அந்த குழந்தைகிட்ட சொல்றான், அதாவது அவங்க அத்தை கிட்ட அந்த குழந்தைங்க வளருது, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அவங்க, அதனாலதான் இங்க வெளியில வந்துருது. அவன் சொல்றான், இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு போறோம், அண்ணன் தம்பி தங்கச்சி கிட்ட சொல்றான், இப்ப நம்ம சாப்பிட்டுட்டு போறோம், எப்படி இருந்தாலும் அத்தை நம்மளை அடிப்பாங்க, நீ அத்தைக்காக கவலைப்படாத, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு உன் இஷ்டப்படி நீ நட. அவன் சொல்றான், உன் இஷ்டப்படி நீ நட,
ஒரு பக்கத்துல ஏமாற்று, மறு பக்கத்துல மகிழ்ச்சியாயிரு, இவ்வளவுதான் வாழ்க்கை சொல்லிட்டு ஐயா சொல்றாரு. ஒரு சமூகம் எப்படி இருந்ததுன்னு படம் பிடிச்சு காமிச்சிருக்காங்க பாருங்க. எப்படி இருந்ததா, மகிழ்ச்சிக்காக ஒன்றும் பிறருக்காக ஒன்றும் வாழக்கூடிய ஒரு எண்ணத்துக்கு இன்றைய இளைய சமுதாயத்தினர் தள்ளப்படுகிறார்கள் இந்த வறுமையினால அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவரு எடுத்து மேற்கோள் காட்டியிருப்பார். நான் இலக்கியங்கள்லேருந்து இருக்கக்கூடிய சில சிந்தனைகளை தான் இங்க பதிவு பண்ண போறேன். இதுல அற்றை திங்கள் அப்படின்னு ஒரு கட்டுரை நமக்கு தெரியும், சங்க காலத்துல பாரி மகளிரினுடைய அந்த பாடல், அது முதல் முதல் புலம்பெயர் இலக்கியம்னு அதை சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் ரொம்ப கஷ்டமா, ஒரு பௌர்ணமி நாள் அது, அந்த பௌர்ணமி நாள்ல அவங்க நிலாவை பாக்குறாங்க. அந்த நிலவு கிட்ட அந்த பெண் பேசுறா, என்ன சொல்றா, போன பௌர்ணமிக்கு தான் நீ வந்த, ஆனா எங்க அப்பாவோட எங்க நாட்டுல நாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், இந்த வாரமும் இந்த மாசமும் நீ வந்திருக்கிற, ஆனா எங்க நாட்டை மூணு பேரு வஞ்சித்து பிடுங்கிட்டு போயிட்டாங்க. அந்த பாடல் பாருங்க, எந்த காலத்திலயும் நம்ம ஏன் சங்க இலக்கியத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், திருக்குறளாக இருக்கட்டும் சங்க இலக்கியமாக இருக்கட்டும் எந்த காலத்திலும் அது மிகச்சரியாக நமக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுக்கான அந்த செய்தி அவர் சொல்லிட்டு, இது நம்ம எல்லாரும் படிக்கிறது தான், இதுல ஐயா எப்படி அதை பதிவு பண்றாரு பாருங்க. இந்த பாடலை இதுல சொல்லிட்டார், அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் எந்தையும் உடையேம் எம் கன்றும் எம் சாரி எம் குன்றும் பிறர் கொள்ளார். நான் எங்க அப்பாவும் இருந்தாரு, எங்க நாட்டையும் யாரும் எடுத்துக்கணும், ஆனா இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவில் இப்ப இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல, வெண்ணெறி முரசின் வேந்தர் எம் குன்றும் கொண்டார் எம் தந்தையும் இளமே, எங்க அப்பாவும் இல்லை எங்க நாடும் இல்லை. இதுதான் அழகா ஒரு இன்னொரு மேற்கோள் காட்டி இந்த கட்டுரையில் அவர் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்குலாப் அவர்கள், அந்த கவிஞர் இன்குலாப் அவர்கள் சொல்வாரா, ஒரு இந்த உலகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, பொது உடைமை சிந்தனை அப்படிங்கிறது அப்படித்தானே, இந்த இந்த உலகத்திற்கான பொது உடைமையை சில மனிதர்கள் எண்ணங்களால் எடுத்துக்கொள்ளுகிறார்கள். போருங்கிறது எப்படி வருதுங்க, ஒருத்தனுடைய சிந்தனை தான் அங்க உலகம் முழுக்க போரா மாறுது, ஒருத்தனுடைய வன்மம் தான் உலகம் முழுக்க போரா மாறுது. அப்படி ஒருத்தனுடைய வன்மம் என்ன ஆகுது அப்படின்னா, அகதிகளை உருவாக்குகிறது. அதற்கு ஒரு முன்னோடியாக இந்த அற்றை திங்கள் பாட்டு இருக்கு, அதனாலதான் நான் இதை எடுத்து இந்த கட்டுரையில தொகுத்தேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றார். அடுத்ததா, ஏன் நம்ம சங்க இலக்கியத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, எல்லா செய்தியும் இயற்கையை ரொம்ப பாதுகாத்ததுங்க, ரொம்ப சுவாரஸ்யமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுச்சு, எல்லாம் நிலைத்து நிற்பதற்கு எது காரணம், நம்ம சங்க இலக்கியம் தான் நம்மளை இப்ப வந்து செம்மொழி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நம்ம மொழியை கொண்டாடுகிற ஒரு உயரத்துக்கு உயர்த்தியது நம்ம பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த சங்க இலக்கியத்திற்கான பொது என்ன சிந்தனை என்ன அப்படின்னா, திணைகள், நம்ம சொல்ற மாதிரி ஒழுக்கம், திணைங்கிறது ஒழுக்கம்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை வகுக்கிறாங்க. நீங்க இதுல பாத்தீங்கன்னா, குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைங்கிறதுல நம்ம அதுல உரிப்பொருள் ஒண்ணு கொடுக்குறோம். ஏன் இந்த உரிப்பொருளை மிக விந்தையான ஒரு செய்தியா உலகமே பாக்குதுன்னா, இது சாதாரண உணர்வுகளை பதிவு பண்ணல, அறிவியல் பூர்வமான சிந்தனைகளையும் அங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியலையும். இப்ப நான் ஒரு ஐயா சொன்னதுல இருந்து சொல்றேன், இப்ப குறிஞ்சி திணைக்குரிய விஷயமா என்ன சொல்றோம், புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் என்ன. அப்போ சிலர் கேட்கலாம், அப்ப என்னங்க குறிஞ்சியில மட்டும்தான் காதல் பண்ணுவாங்களா, எங்க மெட்ராஸ்ல வந்து பாருங்க பீச்ல எவ்வளவு பேர் சுத்திட்டு இருக்காங்க, அப்ப மலை பிரதேசத்துல மட்டும்தான் காதல் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும் இல்லையா. எப்பொழுதுமே பெரும்பான்மை தான் பேசப்படும் இல்லையா, அங்க இருக்கக்கூடிய உணர்வு எப்படிப்பட்ட உணர்வு. இப்ப கூட பாருங்க, திருமணமான தம்பதிகள் எங்க போறாங்க, தேனிலவுக்கு, ஊட்டி, கொடைக்கானல், ஏன் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த மனோநிலைங்கிறது லைட் அண்ட் வெயிட்னு சொல்றோம், அதாவது ரொம்ப இலகுவான ஒரு தன்மையை நமக்கு கொண்டு வரும். மேல போக 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 ஆக்சிஜன் லெவல் மாறும். அப்போ ஒரு மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருப்பாங்க, அதாவது புணர்தலும் புணர்தல் நிமித்தம். அடுத்ததா நீங்க பாத்தீங்கன்னா, முல்லை, முல்லையில காட்டு வாழ்க்கை. அப்ப காட்டு வாழ்க்கையில அவன் போறான், வேட்டையாட போறான், அதிகபட்சம் பெண்கள் போயிட்டு இருந்தாங்க, நல்லா நீங்க அதை புரிஞ்சுக்கணும். எங்க பெண்கள் நிறுத்தப்பட்டாங்கன்னா, மருத நிறத்துலதான் அவங்க நில சொத்துரிமை சமூகமா மாத்தப்பட அவன் பெண்கள் நிறுத்தப்படுறாங்க. அப்ப ரொம்ப ரேரா ஆண் தனியா போறது. அப்ப அவன் போகும்போது இவன் இருக்கிறான், அதனால இருத்தனும் இருத்தல் நிமித்தமும்.
இதை ஏன் இன்னொரு இடத்துல பாருங்க, நெய்தல்ல இரங்கலும் இரங்கல் நிமித்தமும். இருத்தல் அப்படிங்கிறது தனக்குள்ளேயே கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறதுங்க, கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, அதாவது வந்துருவான் வந்துருவான். இரங்கல்னா எனக்கும் கட்டுப்படுத்திட்டு இருப்பான், ஊராரும் என்னை பார்த்து பாவப்படுவாங்க. ஏன் நெய்தல்ல பாவப்படுவாங்க அப்படின்னா, அவன் அந்த நெய்தல் வாழ்க்கையில அடுத்தது இதுவா மாறிட்டாங்க, தனியா போகக்கூடிய ஒரு சூழல் வந்து கடல்ல. முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லை, அதுன்னு நம்ம தொல்காப்பிய வேற நம்மள பிரிச்சு வச்சுட்டாரா. அப்போ இந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கூட நீங்க மீனவ சமூகத்துல பாருங்களா, மீனவன் கடைக்கு கடற்கரைக்கு போயிட்டா விளக்கேற்றி வைத்து அந்த பெண்கள் காத்திருப்பாங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப இந்த இடத்துல ஏன்னா இரங்கல் அப்படிங்கிறது, நாமும் நம்மள கஷ்டப்பட கஷ்டமா வச்சுப்போம், பிறரும் நம்மை பார்த்து இறங்குவோம். அப்போ இருத்தலுக்கும் இரங்கலுக்குமான ஒரு அழகான வேறுபாட்டை ஐயா இதுல பதிவு செய்வாங்க. அடுத்து நமக்கு தெரியும் மருதத்தினில ஏன் ஊடலும் ஊடல் நிமித்தமும் அப்படின்னா, எங்க சும்மா இருக்கணுமோ அங்க சண்டை வரும். மற்ற இடங்கள்ல நாளெல்லாம் போயிட்டு இருப்பானுங்க வேட்டைக்கு, ஆனா நம்ம ஆளு விவசாயத்துல 3 மாதம், அப்போ இப்ப கிடையாது, இப்ப 2 மாசத்துக்கு ஒரு முறை அந்த நிலத்தை நம்ம கொஞ்சம் கூட அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கறதே இல்லை, அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா நம்முடைய மக்கள் தொகை போயிருக்கும். அப்ப 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 6 மாதங்களுக்கு ஒரு முறை நிலத்தை பண்படுத்துவதற்காக அவன் என்ன பண்றான், நிலத்துக்கு ஓய்வு கொடுக்குறான், இவனும் ஓய்வு எடுத்துக்கிறான். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும், இவனை ஓய்வு எடுத்துக்கல, நிலத்துக்காக தான் இவன் ஓய்வு எடுத்தான். இப்ப நம்ம வேற வேற மாதிரிலாம் ஓய்வு எடுக்கணும், அது வேற விஷயம். அப்போ அவன் ஓய்வு எடுக்கிற போது கேளிக்கைகள் உருவாகுது, அதனாலதான் இந்திர விழா அந்த விழா எல்லாம் படிக்கிறோம்ல. அப்ப அந்த கேளிக்கைகள்ல மனைவி இருக்கும் போதே இன்னொருத்தையும் பாக்குறான், சண்டை வந்துருது, ஒரு திருவிழாவுக்கு போகிறோம். அப்ப ஊடலும் ஊடல் நிறுத்தம், இதன் நுட்பமாக இந்த தமிழர் வகுத்த 5 திணைகள்ல இருந்து அக்கா ஐயா ரொம்ப அழகா விளக்குறாரு. அடுத்ததா நான் எடுத்துக்கிட்டது நிறைய வருது, இதுல கர்ணமோட்சம் எல்லாமே வருது, பிரகஸ்பதியார் இதெல்லாமே இருக்கு. நான் அடுத்தது என்ன எடுத்துருக்கேன்னா வள்ளுவரினுடைய சொல்லாக்கம். இதுல அவர் எப்படி அவர் சொல்லை புது புது சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த இவரு பதிவு பண்ணியிருப்பார். வள்ளுவரின் சொல்லாக்கத்துல 2 புதிய சொற்களை இப்ப ரொம்ப அதை பயன்படுத்துறது இல்லை அப்படின்னு சொல்லி ஐயா ஒரு ஆய்வு கட்டுரையாவே இத நிறைய நம்ம வள்ளுவத்துல தேடி எடுக்கக்கூடிய ஆய்வுகள் நிறைய இருக்கு. மாணவர்கள் வந்து திரும்ப திரும்ப திருக்குறளை படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்பதான் புது புது செய்திகளை நம்ம தெரியும். நான் சொன்னல ஒரு குறளை எடுத்தாலே அது பட்டன் போயிட்டே இருக்கணும், ஏன்னா அந்த ஆழமாக அதை நம்ம வாசிக்கணும். ஒவ்வொரு சொல்லாட்சிக்கு கிட்டத்தட்ட ஏராளமான பொருளை கொடுக்கலாம். அவர் சொல்றாரு ஒரு இதுல தனிப்படர் மிகுதி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்துல அதாவது முதல் குரலே அவர் சொல்றாரு, 1191 குரல் அது. அந்த குரல்ல அவர் சொல்றாரு ஒரு புது சொல், பொதுவாகவே இது காமத்துப்பால், காமத்துப்பால் இருக்கக்கூடிய ஒரு குரல். காதல்னா எப்படி இருக்கணும், நம்ம ஒரு பக்க காதல்னு சொல்லுவோம். அப்படி ஒரு பக்க காதலா இருந்தா என்ன நிறைய பிரச்சனை வருங்க, அந்த பெண்ணு காதலுக்குன்னா நம்மால ஆசிடே ஊத்துவான், அந்த பையன் காதல்லாம் விரட்டி விரட்டி இந்த பிள்ளை போயிட்டே இருக்கும். 2 பக்கமும் காதல் இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத என்ன ஒரு காமத்துப்பால் முழுக்க கவிதை நயம்தான். இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொருட்பால் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அவரு இப்படி இருப்பான் இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். அதுல ரொம்ப கவிதையா சொல்லுவார், என்ன சொல்றாரு பாருங்க, தாம் வீழ்வார் தம்பீழ பெற்றவர், தாம் வீழ்வார் தம்பீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து காழில் கனி. அதாவது அவனும் காதல்ல விழுந்து இவளும் காதல்ல விழுறது, 2 பேருமே காதலிச்சு அப்புறம் வர ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க. தாம் வீழ்வார் தம் வீழ பெற்றவர், அப்புறம் என்ன ஆகுதான், காமத்து காமம்ங்கிறது அன்பு, நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. அதனாலதான் அவர் காமத்து பால்னு வச்சாரு, நம்ம அதை கொண்டு வந்து என்ன வச்சுட்டோம், இன்பத்து பால். எப்படி பாருங்க, அப்படி இன்பத்து பால்னு வச்சா நம்மால் திருந்துருவானா, காமத்து பால் தான் அது பேரே, காமம்னா அன்பு, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நீங்க வேற எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, வள்ளுவரால ஒண்ணுமே இனிமேல் செய்யவே முடியாது. அப்போ அந்த காமம் எப்படி கிடைக்கும், அந்த அந்த 2 பேருமே காதலில் விழுந்த பின்னால் வாழ்க்கையா இருக்கட்டும், அது களவு வாழ்க்கையா இருக்கட்டும் கற்பு வாழ்க்கையா இருக்கட்டும், ரெண்டுமே எப்படி இருக்கும்னா, ஒரு கொய்யா பழம் எடுக்கிறேங்க, ரொம்ப நமக்கு கொய்யா பழம் பிடிக்கும். அப்ப அந்த கொய்யா பழத்தை எடுத்து சாப்பிட போறோம், பாத்தீங்கன்னா அது நிறைய அந்த என்ன இருக்கு, விதைகள் இருக்கு. அப்படி எடுத்து கடிக்கும் போது சில விதைகளுக்கு பல்லே போயிடும், நம்ம பல்லு கால்சியம் கம்மியா இருந்ததுதான். அந்த மாதிரி ஒரு நல்ல ஆசையா ஒரு கொய்யாப்பழத்தை சாடும் போது அந்த விதைகள் நமக்கு பயங்கர தொந்தரவு கொடுக்கும்.
ஆனா இப்படி ஒரு காதலோடு ஒரு வாழ்க்கை அமைந்தால் பாருங்க, காழில் கனிங்கிறார், விதையில்லா சீட்லெஸ்ங்கிறத எப்ப கண்டுபிடிச்சிருக்காரு பாருங்க. இப்ப நம்மால் வெளிநாட்டுல இருந்து சீட்லெஸ் கொண்டு வந்து முழுக்க அழிக்கிறான். அப்ப அவரு அந்த காலத்துல சொல்லியிருக்காரு, அதாவது விதையில்லா கனியை சுவைத்து சாப்பிடுவதற்கு சமம். அப்ப அந்த காழில் அப்படி காழுங்கிறது விதைங்கிறது தொல்காப்பியத்துல வரும், புலிமயங்கள்ல வரும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காழ் அப்படிங்கிறது விதை அப்படிங்கிற சொல்லாச்சு. இதை நம்ம பயன்படுத்துறதே இல்லை, காழுங்கிறத நம்ம பயன்படுத்துறதே இல்லை. அதை வள்ளுவர் எவ்வளவு அழகா காழில் கனி அப்படின்னு பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற சொல்லாட்சியை பயன்படுத்த சொல்றாரு. இன்னொன்னு நமக்கு காமத்துப்பால்ல இந்த குரல் எல்லாருக்குமே தெரியும், செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வர்வு வாழ்வார்த்துறை. ஏய் நீ போலன்னா எனக்கு சொல்லு, நீ போயிட்டு உடனே வந்துருவன்னா நான் இருக்க மாட்டேன், வேற யாராவது இருக்கிறாங்க பாரு அவங்க கிட்ட சொல்லு, அதாவது நான் செத்து போயிடுவேன், நீ இல்லைனா உயிரையே விட்டுருவேன் அவன் அந்த பெண் சொல்றான். இது வந்து பிரிவாற்றாமைங்கிற அதிகாரத்துல இருக்கக்கூடிய முதல் குரல், 1151 குரல். இதுல நீங்க பாருங்க, வல்வரவு நல்வரவு கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன வல்வரவு அப்படின்னா, அவன் திரும்பி வந்தா கூட, அவன் நல்லபடியா வந்தா கூட இவளுக்கு தேவையில்லை, அவளே இல்லை, அப்புறம் எப்படி இவளுக்கு தேவை அப்படிங்கிறத எவ்வளவு அழகா கவிதை. இது செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்ற நின் வல்வரவு வாழ்வார்த்து உரை, யாரு நீ வரும்போது உயிரோட இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லு அப்படி. இதை விட கோபமா பதிவு பண்ண முடியுமா ஒரு பெண்ணால? அவன் வேணாண்டா பொருளும் சம்பாதிக்க வேணாம், ஒண்ணும் வேணாம், இருக்கிறத வச்சு வாழ்வோன்னு அவளோட வாழ்வான் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியில பயன்படுத்திருப்பார் ஐயா. அதை சொல்றாரு, நல்வரவு நம்ம சொல்லுவோம், ஆனா அவனோட வரவையே அவன் என்ன சொல்றா, வல்வரவு அப்படின்னு ஒரு குத்தி காட்டுற மாதிரியான ஒரு சொல்லாட்சியில வள்ளுவர் பயன்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லி, இது மாதிரி நிறைய குரல்களை நாம் தேடி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த கட்டுரையில ரொம்ப சுவாரஸ்யமா அவரு இதை பதிவு பண்ணுவார். அடுத்தது இதுலயே வள்ளுவரினுடைய சொல்லாக்கம் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருப்பாரு. அதாவது இப்ப பார்த்தோம், அடுத்தது குரலில் கேட்கும் சில குரல்கள், 21வது கட்டுரையில குரலில் சேர்க்கும் கேட்கும் சில குரல்கள். இதுக்கு முன்னாடி சொன்னல வள்ளுவர் வந்து எப்பவுமே இந்த விஷயத்த சொல்லிடுவார், எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு, அது ஏதாவது இதெல்லாம் சொல்லிடுவார். இது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் வாழ்க்கைன்னு சொல்ற மனத்துக்கன் மாசிலநாதன் அனைத்திறன் ஆகுல நிறவுடன் அவர் சொல்லுவார், டே மனசளவுல நீ குற்றம் செய்யாம இருக்கிறதுதான் எல்லா அறங்களை காட்டிலும் பெரியது அப்படின்னு வள்ளுவர் சொல்லுவது போலதான் சொல்லுவார். ஆனா காமத்து பாலில் நிறைய காதலனும் காதலியும் பேசுறாரு, தும்மலை வச்ச ஒரு பெரிய நீண்ட குரல்கள் இருக்கும், அதை நம்ம படிக்கணும். அவன் தும்புவான், தும்பின உடனே யார நினைச்சு தும்பல அப்படின்னு கேட்பாவன், தும்பலை அடக்குவான், எனக்கு பயந்துருந்தாலும் அடக்குற கண்டிப்பா அப்ப யாரையும் நினைக்கிற இப்படின்னு சொல்லி அந்த தும்மலை வச்சே அந்த காமத்து பாலில் ரெண்டு பேருடைய வசனங்கள்லாம் அந்த உரையாடல்கள்லாம் வரும். ஆனால் அறத்துப்பாலிலும் பொருட்பாலிலும் அவரே தான் பேசுவார், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, புறம் தூய்மை நீராளகையும் அகம் தூய்மை வாய்மையால் காணப்படும், அவரே சொல்லிட்டே போவார் ஒவ்வொரு அறிவுரையா ஒவ்வொரு மனிதனுக்கா. ஆனா அதுல ஐயா ரெண்டு குரல்கள் ஒருத்தர் பேசுற மாதிரி அமைச்சிருப்பாரு அப்படின்னு. என்னென்ன குரல்கள் பாருங்க, நல்குறவு, நல்குறவுனா வறுமைங்கிற தலைப்புல இது எனக்கு இன்னொரு குரலும் ரொம்ப பிடிக்கும். அதாவது சில சில விஷயங்களை அழுத்தி சொல்ற போது வள்ளுவர் அதே சொல்லதான் பயன்படுத்துவார், சொல்லுக சொல்லை பிரிதோ சொல்ல அச்சொல்லை வெல்லும் சொல் இடுமை அறிந்து இடும்பைக்கு இடும்பை பறைக்கும் இடும்பைக்கு இடும்பை இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு துன்பத்துக்கே துன்பம் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் எதெல்லாம் வள்ளுவா சொல்லணுமா நமக்கு சொல்லிட்டாரு, ஆனா நாம தான் அதை கடைபிடிக்கிறது இல்ல. அதே மாதிரி அவர் சொல்லி அழுத்தமா சொன்ன இன்னொரு குரல் என்னன்னா, இதுல நல்குறவுலே இருக்கிறது, இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. அதான் இவர் இந்த இந்த குரல் வந்து இதுல சொல்லல, நான் சொல்றது இது. இதை நான் என்னுடைய இதுலயும் காணொலியிலையும் போட்டிருப்பேன். வறுமையை பத்தி சொல்ற போது, எதிரா உலகத்திலேயே மிகப்பெரிய கொடுமை, வறுமையை காட்டிலும் கொடுமை இருக்கா அப்படின்னு யாராவது வள்ளுவர்கிட்ட கேட்டிருப்பாங்க போல. எல்லாமே அவர் வாழ்க்கையில சந்திச்சதுதான் எழுதியிருக்கணும். நல்லா இவ்வளோ விஷயங்களை பாக்குறாருன்னா, ஒன்னு சில விஷயங்கள் சிந்தனையில வந்திருக்கும், இல்ல சில விஷயங்கள் அவர் பார்த்திருக்கணும், அதனாலதான் இவ்வளவு விஷயத்த எழுதியிருக்காரு. அப்ப கேட்டிருப்பாங்க போல, அவரு என்ன இருந்திருக்கும்னு சொல்லி யோசிக்கிறார், இன்மையின் இன்னாதது யாதனின் வறுமையை விட கொடியது எது அப்படின்னு ஒரு கேள்வியை அவருக்குள்ள எழுப்புறார். இன்னொரு விஷயம் பாருங்க, இதுல எல்லாமே வள்ளுவத்துல நிறைய கேள்விகள், கேள்வி கேட்டு பதில் சொல்லுவார். அப்ப இன்மையின் இன்னாதது யாதனின்
வறுமையை விட கொடியது எது? இன்னாததுன்னா துன்பம், வறுமை இன்மைன்னா வறுமை. யோசிச்சிருக்காரு அவர், எத்தனை நாள் அந்த எழுத்தானே வச்சு யோசிச்சாருன்னு தெரியல. அடுத்தது அவரே அதுக்கு பதில் சொல்றாரு பாருங்க, இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது. வறுமையை விட எதிரா பெருசுனா வறுமையோட வறுமைதான் பெருசு. அந்த மாதிரி இன்னொன்னு இதே அதிகாரத்துல ஐயா பதிவு பண்ணிருக்காங்க, இந்த கொடும் அதாவது வறுமையில என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்க சிறுமாநாட்டு படையெல்லாம் படிச்சீங்கன்னா ரொம்ப அந்த பூனைப்படுத்து தூங்குச்சு இதெல்லாம் பழமொழிகள் வந்தெல்லாம் காமிப்போம். அந்த ஏழையோ இதுல இன்னொன்னு பாருங்க, உழவுக்கு அடுத்து நல்குறவு வச்சிருப்பாரு. இது ஐயா பதிவு பண்றாரு என்னன்னா, எந்த காலத்துலயும் விவசாயி வறுமையில தான் இருப்பாங்கிற நுட்பத்தை 2500 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் சொல்லிட்டாரு பாருங்க. அதுல ஒரு ஏழை ஒரு விவசாயி, இன்னைக்கு ஃபுல்லா இன்னைக்கு முழுக்க அவன் சாப்பிடலைங்க, படுத்துட்டான். படுத்தவன் யோசிக்கிறானோ என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, இன்னைக்கு முழுக்க நமக்கு சாப்பாடு கிடைக்கல, மிகப்பெரிய துன்பத்துல இருக்கிறோம். நாளைக்கு இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? எவ்வளவு கொடுமை பாருங்களேன். நாளைக்குமே அது எதுவும் கிடைக்கல. அது சொல்றாரு பாருங்க, இன்றும் வருவது கொல்லோ நெருநலும் கொன்றது போலும் நிரப்பு. நெருநல்னா நாளை நாளைக்குன்னு அர்த்தம். அதாவது இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருந்துச்சுன்னா என்ன பண்றதுரா? இது அவனே சொல்றது மாதிரி, நான் சொன்னா கூட இந்த உலகத்துக்கு புரியுமான்னு தெரியல, எவன் வந்து அதுல பாதிக்கப்பட்டிருக்கானா அவனாவது சொல்லட்டும் அப்படின்னு வள்ளுவர் இதை பதிவு பண்ணியிருப்பாரு போல. அடுத்தது இன்னொரு குறளா, இது வந்து படைச்செருக்குல இருக்கக்கூடிய ஒரு குறள். இது நீங்க அதியமானினுடைய அந்த இதுக்கு ஒளவையார் ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க, அதுல கூட இதை நீங்க ரெண்டுத்தையும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். அதாவது ஒருத்தர் சொல்றான், படையெடுத்து வந்துட்டாங்க நம்ம நாட்டுக்கு. எப்படி வந்தாங்க அப்படின்னா, அதியமானை நோக்கி படையெடுத்து வரும்போது ஒளவையார் இதே சொல்லுவாங்க, டேய் அவன் வந்து சாதாரண ஒரு குறுநில மன்னன், அது மூவேந்தர்களாங்கிறது பதிவு பண்ணப்படல அந்த புறநானூற்று பாடல்ல. அவனை சின்ன ஒரு சின்ன குறுநிலத்துக்கு மன்னன் தானே வந்துட்டீங்க, நீங்க திரும்பி போக போறது இல்லை. அவன் எப்படி தெரியுமா, அவனோட ஒரு 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 சிறப்பான தேர் சக்கரத்தை ஒரு தச்சன் செய்யறான், அவனே பலகாலம் இருந்து ஒரு தேர் சக்கரத்துக்கு ஒரே ஒரு கம்பி செஞ்சா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், அப்படி இருப்பான் என் தலைவன் சொல்லி அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க அவங்க ஔவையார். இதுல சொல்றாரு ஒருத்தர் ஒரு வீரன் சொல்றான் அந்த பகைவர்களை பார்த்து, இவன் சாதாரண ஆளுநர் வந்து நின்னுட்டீங்கல்ல, நீங்க இனிமேல் நடுகள் தாண்டானிறான். புரிஞ்சவங்களுக்கு புரியும், நீங்க வந்துட்டீங்கல்ல பகைவர்களை, இனிமேல் நீங்க நடுகளாதான் நிக்க போறீங்கன்னா, அவங்க இறந்துட்டா உன் நாட்டுல நீ நடுகள் தா அப்படின்னு சொல்றதாக வள்ளுவர் இதை சொல்லியிருப்பார். என் ஐ முன், என்னை முன் இருக்கும், என் ஐ முன்னா என் தலைவன் முன், நில்லன் மீன் தெவ்வீர் வந்து நின்னுட்டீங்களா பகைவர்களே, பலர் என்னை, இதுக்கு முன்னாடி பல பேரு என்னை அப்படின்னா என்னுடைய தலைவன் முன்னாடி நின்னு இப்ப எங்க தெரியுமா நிக்கிறாங்க, நடுகள்லாம் நிக்கிறாங்க, நீயும் தயாராயிடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரலாக இந்த படைச்செருக்குல எழுதியிருப்பதா நம்ம ஐயா சொல்லுவாரு. அடுத்ததா இந்த இந்த இது இதெல்லாம் அவர் என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி நம்மளும் படிச்சு ஒரு ஆராய்ச்சி கண்ணோட திருக்குறள் ரொம்ப ரசிக்கக்கூடிய இலக்கிய நூல்கள் வந்து நம்முடைய இலக்கியங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம், அதை பாடத்திற்காகவும் தேர்வு நோக்கியும் படிக்கிறோமா, அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ரொம்ப நம்ம ரொம்ப இனிமையா அதை மகிழ்ச்சியா படிச்சீங்கன்னா நீங்க தேர்வுக்கும் சேர்ந்து எழுதலாம். அப்ப இது மாதிரி அடுத்தது இதுலயே நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப இத சொல்லணும்னா நிறைய நேரம், 7:29 ஆயிடுச்சு, இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன் நான், சரிங்களா முடிச்சிடலாம். இதுல ஒரு 32வது கட்டுரை, இதுல நாப்போல் வலையெல்லாம் இருக்கு நிறைய, இதுல சொன்ன ஒவ்வொரு கட்டுரையுமே ரொம்ப நேரம் பேசலாம். ஆனா இது சொல்றேன் அது என்னன்னா, முதியோர் காதல். கண்ணதாசன் கிட்ட கேட்டாங்களாம், என்ன காதல்னா எப்படி இருக்கணும், எது வரைக்கும் வரலாம். சில பேர்கிட்ட கேட்டு பாருங்களேன், நீங்க லவ் மேரேஜா? ஆமாங்க, கல்யாணம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். அப்படின்னா இப்ப காதலிக்கலையா நீங்க? கடைசி வரைக்கும் காதலிக்கணும், அதுக்கு பேர் தான் காதல். கல்யாணம் ஆனவுடனே காதல் போயிடுது, அதனாலதான் டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்க. அப்ப கண்ணதாசன் கிட்ட கேட்டாங்கன்னா, காதல் எது வரைக்கும் வருங்க? முழுமை பெற்ற காதல் எல்லாம் முதுமை வரை கூட வரும்னாரு கண்ணதாசன். எங்கேந்து எடுத்தாருன்னா, நம்ம பாரதிதாசனுடைய குடும்ப விளக்குல பாத்தீங்கன்னா முதியோர் காதல்னு ஒண்ணு வரும், அது ரொம்ப அழகா
நான் நிறைய நேரம் மேடைகள்லயும் இதை பயன்படுத்தி இருக்கிறேன். அந்த முதியோர் காதல் அப்படிங்கிறது இப்ப இளமையில காதல் வந்தாலுமே அது எந்த வரைக்கும் இருக்கணும், எப்படி இருந்தா இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதுக்கு அழகா நீங்க ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி எல்லாருக்கும் திருமணம் பண்ணியாச்சு, பேரம்பைத்தி கூட திருமணம் பண்ணியாச்சு. இப்ப அந்த தாத்தாவும் பாட்டி இப்ப எல்லாரும் வெளிநாட்டுல போயிட்டாங்க, அந்த தாத்தாவும் பாட்டி தான் அந்த வீட்டுல இருக்காங்க. அப்ப அந்த கட்டில அந்த தாத்தா உட்கார்ந்துருக்காராம், அந்த பாட்டி ஏதோ தண்ணி கொண்டு வராங்க, அவங்களால முடியல, அது பாதி தண்ணி கீழே விழுது, ஏதாவது கை நடுக்கும் இல்லையா, அப்படியே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ நான் எதுவுமே பண்ண முடியல உங்களுக்குன்னு அந்த பாட்டி புலம்புறாங்க அந்த தாத்தாட்ட. அப்ப அந்த தாத்தா சொல்ற, அதெல்லாம் இல்லை, எதுவுமே எனக்கு செய்ய வேணாம். என்னதாசன் பாரதிதாசன் சொல்றாரு, அவளை பார்த்து வர்ணிக்கிறாரா அந்த கிழவன், கிழவன்னா தலைவன், கிழத்தினா தலைவி இல்லையா, நம்ம தான் இப்ப யாரும் கிழவின்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அத சொல்றாரு அவரு, புதுமலர் அல்ல காய்ந்த புற்கட்டே அவள் உடம்பு, சதிராடும் நடையால் அல்லல் தள்ளாடி விழும் காட்டி, குழிகள் கண்கள் எது எனக்கு இன்பம் தரும், அவள் என்றோடு இருக்கிறாள் என்பதொன்று மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னு அதுல எழுதியிருப்பார். அதுல அழகா ஒவ்வொரு வரிக்குமே ஐயா இதுல அந்த வரிகளை போட்டிருப்பார். என்னன்னா காதல் வந்து அழகாலையும் உடல் அந்த நளினத்தாலையும் ஈர்க்கப்படுவதல்ல, மனதாலதான் ஈர்க்கப்படுவது, அந்த காதல் தான் கடைசி வரைக்கும் வருங்கிறது. அந்த குடும்ப விளக்குங்கிற நூலையுமே ஒவ்வொருத்தருமே படிக்கணும். எப்படிலாம் அதுல நான் அந்த பெண்ணியம் சார்ந்திருக்கெல்லாம் விட்டுருவோம், நீதான் சமைக்கணும் இப்படி பண்ணணும்ன்றதான் விட்டுட்டு எவ்வளவு அழகான வர்ணனைகள் எல்லாம் கொடுத்துருப்பார். அதுல மிக முக்கியமான இடம் இந்த முதியோர் காதல். இந்த முதியோர் காதலை பத்தி ரொம்ப அழகா இதுல சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி நிறைய இதுல தலைப்புகளே பாத்தீங்கன்னா ரொம்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைப்புகளா இருக்கும். நற்றினை காட்டும் காதல், நற்றினையில இருக்கக்கூடிய ஒரு காதலை ஒரு சின்ன காதல் எடுத்துக்கிட்டு, அதாவது சாதி சமயத்தை தாண்டி அந்த காதல் அந்த காலத்திலேயே எப்படி இருந்தது, ஒரு மன்னனுக்கும் மீனவ பெண்ணுக்குமான காதலை ஒரு பாட்டு சொல்லியிருக்கு, அந்த பாட்டை பத்தி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி விவேகானந்தரை பத்தி கடிதம்னு ஒரு தலைப்பு வச்சிருப்பாரு. அந்த விவேகானந்தருடைய கடிதத்தை பாத்தீங்கன்னா, சமயம்னா எப்படி இருக்கணும், அடுத்தவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவையும் கொடுக்க கூடாதான் சமயம் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய விவேகானந்தருடைய கடிதங்கள்ல இருந்து நிறைய எடுத்து சான்று காட்டியிருப்பாரு. அதே மாதிரி பகத்சிங்குடைய வாழ்க்கை வரலாறுன்னு, ரயில் வண்டி வந்த போது என்ன நடந்தது, புகை வண்டி வந்த கதைன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாரு. புகை வண்டி வந்த போது ஆங்கிலேயர்கள்லாம் எப்படி நம்மளை படுத்தி எடுத்தாங்க, அது என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம், புகை வண்டி வரும்பொழுது நம்ம தமிழர்கள் எப்படி பயந்தாங்க அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அவருடைய சொல்லாட்சி எப்பொழுதுமே ரொம்ப அழகா, பேச்சா இருந்தாலும் சரி எழுத்தா இருந்தாலும் சரி ஐயாவுடைய சொல்லாட்சி ரொம்ப அழகா இருக்கும். அதே மாதிரி நிறைய பகுத்தறிவு பற்றிய மேற்கோள்கள், அந்த தமிழ் சமுதாயத்தினுடைய மூட நம்பிக்கை, எதெல்லாம் நமக்கு நோய் தீர்க்கக்கூடிய மருந்து அப்படின்னு நிறைய வரலாறுகளோட மேற்கோள்கள் காட்டி நம் கண் முன்னால விரித்து வைக்கக்கூடிய செய்திகளா நிறைய நிகழ்வுகளை இந்த நூல்ல கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு கட்டுரையுமே தெவிட்டாத விருந்து. நீங்க அவருடைய ஒரு சில கட்டுரைகளையாவது வாசித்து இன்னும் இந்த மொழிக்கான நுணுக்கங்களை நீங்க கத்துக்கணும்னு சொல்லி, இதுதான் இந்த நூல் வாசிப்பு முற்றத்தினுடைய இவங்க ஒரு அந்த அந்த பலனா அவங்க நினைப்பாங்க. அதனால மாணவ செல்வங்கள், ஒரு சில நூல்களையாவது வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்பு பழக்கம்தான் நீங்க உங்க களத்துல இருந்து அடுத்த களத்துக்கு கொண்டு போய் விடும். ஒரு அறிஞரன்னா சாதாரணமா உருவாகல, வாசிப்புனாலதான் உருவாகினார். ஒரு மேதகு அப்துல் கலாம் அவர்கள் எதனால உருவாகினார்னா, அடிப்படை வாசிப்பு மட்டும்தான். அந்த வாசிப்பு இருந்துதான் போதும், அந்த தன்னம்பிக்கை நீங்க எந்த உயரத்துக்குமே உங்களை கொண்டு போகலாம். அதனால நிறைய வாசிங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா, ஒரு சிறப்பான அந்த நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா சங்க இலக்கியம், திருக்குறள், சிறுகதை, குறும்படம் என்று பல்சுவையான அந்த கட்டுரைகளினுடைய தொகுப்பு, மிக நுட்பமாக மனதில் பதிகின்ற வகையில் சுபவீரபாண்டியன் அவர்கள் தன்னுடைய வார்த்தைகள் மூலமாக பேசியது, அது அதனுடைய பதிவாக அந்த நூல். அந்த நூல் குறித்து மிக அழகாக கருத்துரை எடுத்து பேசிய விமலா அண்ணாதுரை அம்மா அவர்களுக்கு கல்லூரியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கம்மா. இப்பொழுது இந்த நிகழ்வு குறித்ததான கருத்துரை நேரம். கருத்துரை வழங்குவதற்கு சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சவுந்தரபாண்டி ஐயா, மைக் மியூட்ல இருக்கீங்க ஐயா. வணக்கம்மா. சுபவி ஐயாவுடைய ஒரு சொல் அழகா விமலாம்மா நல்லா பேசினாங்க, மிகச்சிறப்பான உரை. கண்ணதாஸ் அதாவது என்னை பொறுத்த மட்டும் சுபவி ஐயாவோட பேச்சில் வந்து எப்பயுமே அவரோட பேச்சே ஒரு அழகு தான். அம்மா சொன்ன மாதிரி
அவர் பேச்சே ஒரு அழகுதான். பேச்சில் அந்த சொற்களை நெரித்து செதுக்கி கூர்டிட்டு முனைமலங்க வார்த்தைகளாக அவர் அந்த படைக்கிறதே வந்து ஒரு அழகாக இருக்கும். ஒரு சமரசம் இல்லாத பகுத்தறிவு சிந்தனைவாதி. அவருடைய பகுத்தறிவு சிந்தனையில் எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். எங்கெங்கெல்லாம் அதை சேர்க்கணுமோ எல்லா இடத்துலையும் சேர்த்துருவார். நான் சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி சூவி ஐயாவோட கவிஞர் கண்ணதாசன் பற்றி ஒரு உரையை கேட்டேன், மலேசியாவில் பேசினது. கண்ணதாசனை இவ்வளோ அழகாக நெருங்கி இவ்வளோ ஆழமாக நேசித்து விமர்சித்து கருத்து தெரிவித்து அந்த ஒரு கருத்துரையை நான் இதுவரைக்கும் வேறு யாரும் பேசி எங்கேயுமே கேட்டதில்லை. அவ்வளோ ஒரு அழகான பேச்சு. அதை எடுத்துக்கொடுக்க அவர் எடுத்துக்கிற எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து ரொம்ப தெளிவான ஆழமான கருத்துரையை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவாற்றல் உள்ள ஒரு ஆசான் தான் சொல்லணும் அவரை. அவரை மிகச்சரியாக நீங்கள் வந்து இந்த ஆறு பாகங்கள் அவர் 33 கட்டுரைகள் தொகுத்து தேவையானது மட்டும் எங்களுக்கு நல்ல முறையில் எடுத்து சொன்னது மிகச்சிறப்பாக இருந்ததுமா. நன்றிங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் பூசாய தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 149. இந்நிகழ்விற்கு அனுமதி அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தருகின்ற எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் அவர்களுக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த இளநிலை தமிழ்துறை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே சென்னை பச்சையப்பன் அறக்கட்டளை கல்லூரி செல்லம்மாள் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் பா விமலா அண்ணாத்துறை அவர்கள் நம்மிடையே சுபவீரபாண்டியன் ஐயா அவர்களினுடைய ஒன்றே சொல் நன்றே சொல் தொகுதி 2 என்கின்ற நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 33 கட்டுரைகள் அடங்கிய நூல் நற்சிந்தனைகளின் தொகுப்பாக கிறிஸ்துமஸ் கதை தொடங்கி அற்றை திங்கள், ஐந்தினை மக்களினுடைய வாழ்வியல், வள்ளுவரின் சொல்லாக்கம், முதுமையினுடைய அன்பு என ஒன்றே சொல் நன்றே சொல் சுபவீரபாண்டியன் ஐயா அவர்களுடைய நூல் குறித்து சிறப்பாக சிறப்புரையாற்றினார். அன்னார் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வு குறித்தான கருத்துரை வழங்கி சிறப்பித்த சவுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நம் நூல் வாசிப்பு முற்றத்தில் பயணிக்கின்ற உள்நாடு வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. புத்தகங்கள் யாதும் ஆகி நின்று கேட்டவருக்கு கேட்டபடி வழங்கும் காலத்தின் கொடைவள்ளல்கள். மீண்டும் நல்லதொரு நூலோடு அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.